வெல்கம் டு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நார் சத்து அதிகமாகவும் குறைந்த அளவே கொழுப்பு இருக்கக்கூடிய இந்த காராமணியை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. காராமணியை வந்துட்டு நம்ம வேக வச்சு தாளித்து சாப்பிடும்போது ஸ்டமக் ஃபுல்ஃபில்லாக இருக்கும், சீக்கிரமாக பசிக்கவே பசிக்காது. இந்த மாதிரி செஞ்சு நைட்டு டின்னராக எடுத்துக்கும் போது நல்ல தூக்கம் வரும், வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக நல்ல தூங்கி எந்திரிக்கணும். காராமணியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கி ரத்த சோகை வராமல் தடுக்குது. இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம இந்த ரெசிபியை செஞ்சுக்கிட்டே இந்த வீடியோவில் எல்லா பெனிஃபிட்ஸையும் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் காராமணி எடுத்திருக்கேன். இதை வந்து நைட்டே தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டேன். ஊற வச்ச தண்ணியை வடிகட்டிட்டு வேறு ஒரு தண்ணி சேர்த்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. டயபிட்டிஸ் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த காராமணியை உணவில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து இன்சுலினை வந்து சீராக்கி சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்குது. 10 நிமிஷம் குக் ஆன உடனே தண்ணியை ஃபில்டர் பண்ணி நம்ம காராமணியை எடுத்து வச்சுக்கலாம். பேன் சூடான உடனே 1.5 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய ஆனியன் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய், 1 கத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு ஃப்ளேவருக்காக 1/4 கப் கேரட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கேரட், பன்னீர் இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பன்னீர்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 பீஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்து நம்ம ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். ஏன்னா கேரட் வந்து ஒரு 50% குக் ஆனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த காராமணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி, புரதம் இது எல்லாமே வந்து சருமம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வயசானாலே வந்து தோல் சுருக்கமெல்லாம் வரும். இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது சீக்கிரமாக தோல்லாம் சுருங்காமல் எப்போவுமே எங்கே இருக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம் இது எல்லாமே இருக்கிறதுனால எலும்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்குது. அண்ட் சீக்கிரமாக டயர்ட் ஆகாமல் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ரெசிபியை நம்ம அடிக்கடி பொரியலாக கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கார குழம்பாக செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் அடிக்கடி எடுத்துக்கும்போது நம்மளோட எலும்பு எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ப்ரோட்டீன் அதிகமாக நிறைஞ்ச மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் மதியானம் பார்த்திங்கன்னா பொரியல் அதிகமாகவும் மோர், அப்புறம் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துக்கோங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா காராமணியை வச்சுட்டு இதை வந்து ஒரு பொரியலாவோ இல்லை கேபேஜ் ஆம்லெட் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு சூப் எடுத்துக்கலாம். அது வந்து சிக்கன் சூப் இல்லை நான்வெஜ் வெஜ் எது வேணாலும் சரி, சூப்பாக எடுத்துக்கும் போது ஸ்டமக் ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் சீக்கிரமாக பசிக்காது. மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இனி இந்த ரெசிப்பியில் லாஸ்ட்டாக வந்து சீரகத்தூளும் பெப்பர் தூளும் வந்துட்டு மேலால் தூவி விட்டு அதுக்கப்புறம் 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துக்கும் போது இந்த ரெசிபி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது அடிக்கடி இந்த ரெசிபி எடுத்துப்பேன். நைட் சாப்பிட்றதுனா இந்த மாதிரி ஒரு ரெசிபியாக செஞ்சு சாப்பிடுவேன். ஆஃப்டர்நூன் அப்படின்னா காரக்குழம்பும் அதுக்கு வந்து மில்லட் ரைஸும் எடுத்துப்பேன். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹாட் வாட்டர் வந்துட்டு நிறைய குடிங்க. இனி நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.